அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, திருத்தந்தையோடு இணைந்து தொடக்க கால கிறிஸ்தவ சமூகங்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி பெரும் துயரான இந்நேரத்தில் புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் கொரோனா பெருந்தொற்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரை நோக்கி நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். தூய மரியாவின் வடக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் உலகில் இருக்கக்கூடிய அன்னையின் ஒரு திருத்தலத்தோடு ஒன்றித்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட கருத்துக்காக ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த ஜெப வேளையில் அன்னையின் திருவுருவத்திற்கு முன்பாக மெழுகுத்திரைகளை ஏற்றிக் கொள்ளுங்கள். கொரோனா எனும் காரிருளை மாற்றி நமது வாழ்வில் புது வைகரை ஒளியை காணும் நம்பிக்கை இந்த மெழுகுத்திரைகள் நமக்கு தருவனவாக. ஒளியின் மறை உண்மைகள். இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றதை தியானித்து, திருமுழுக்கு யோவான் அவரோ வளர வேண்டும் நானோ குறைய வேண்டும் என்றார். நாமும் நமது உண்மை நிலையையும் இயலாமையும் உணர்ந்து இறைவனை மட்டுமே சார்ந்து வாழும் அருளுக்காக மன்றாடுவோம். கானாவூர் திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை தியானித்து, மரியன்னை நமது தேவைகளையும் நமது குடும்பம் நாடு மற்றும் உலகத்தின் தேவைகளையும் அறிவார், நமது இயல்பான வாழ்வுக்கு விரைவில் திரும்பும் மகிழ்ச்சிக்காக பரிந்து பேச மன்றாடுவோம். இயேசு இறையரசை பறைசாற்றி மனந்திரும்ப அழைத்து தியானித்து, மனந்திரும்ப அழைக்கும் இயேசுவின் குரலை கேட்டு நம் பாவங்களுக்காக மனம் வருந்தவும் பரிகாரம் செய்யவும் மன்னிப்பை பெறவும் அருள் கேட்டு மன்றாடுவோம். இயேசு மலையில் உருமாற்றம் அடைந்ததை தியானித்து, தாபோர் மலையில் பேதுரு இயேசுவுடன் தங்கியிருப்பது நன்று என்னும் ஆவலை வெளிப்படுத்தியது போல இயேசுவை மென்மேலும் அறியும் பொருட்டு அவரில் நிலைத்திருக்கும் அருளுக்காக மன்றாடுவோம். இயேசு இறுதி இரவு உணவின் போது நற்கரணை ஏற்படுத்ததை தியானித்து, நோய் பரவுதலை தடுக்க பொது திருப்பலியில் பங்கேற்பது நற்கரணை உட்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இறை மக்களின்றியே திருப்பலி நிறைவேற்றும் குருக்களுக்காகவும் நன்மை உட்கொள்ளும் இறை மக்களுக்காகவும் மன்றாடுவோம். மே மாதம் 13 நாள், இறைவனின் தாய். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 43. 5வது நூற்றாண்டு முதலே கத்தோலிக்க மக்கள் மரியாவை இறைவனின் அன்னை எனும் சிறப்பு பெயரால் அழைத்து வருகின்றனர். கிபி 431 ஆண்டு எபேசு பொது சங்கம் இயேசுவில் இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் முழுமையாக குடிகொண்டிருக்கின்றன. எனவே கன்னிமரியா இறைவனின் தாய் எனும் விசுவாச உண்மையை வெளியிட்டது. 1974 ஆண்டு முதல் சனவரி மாதம் 1 நாளை மரியா இறைவனின் அன்னை எனும் திருநாளை கொண்டாட திருத்தந்தை 6 பவுல் அறிவித்தார். வானதூதரன் வாழ்த்துரை ஏற்று இறைமகன் இயேசுவை தன் உதரத்தில் சுமந்து தம்மை சந்திக்க வரும் மரியாவை எலிசபெத்து ஆண்டவரின் தாய் என அழைக்கிறார். விவிலியத்தில் ஆண்டவர் என்னும் சொல் பல துறைகளில் மாண்புக்குரியவர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இறைத்தன்மையை குறிக்க ஆண்டவர் என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மனித தன்மையில் மரியிடம் பிறந்தவர் இறைமகன் இயேசு என்பதையே அச்சொல் குறிக்கிறது. தெய்வத்தன்மை உடையவர் மரியா என கருதக்கூடாது. இறைவனின் அன்னை எனும் இச்சிறப்பு பெயர் மரியாவின் பண்புகளையும் பணிகளையும் அடையாளப்படுத்த உதவுகிறது. இறைமகனையே ஈன்றெடுத்த மரியாவின் தாய்மையை முன்னிலைப்படுத்துகிறது. மரியாவின் தாய்மையை கொண்டாடும் போது நம் தாய்மார்களின் அழைப்பையும் சிறப்பையும் எடுத்து காட்டுகிறோம். தம் மகனை இறைமகனாக மரியா வளர்த்தது போல அன்பு, உண்மை, நீதி, இரக்கம் போன்ற இறை பண்புகளை ஊட்டி தம் பிள்ளைகளையும் இறைவனின் பிள்ளைகளாக வளர்ப்பதே
அனைத்து தாய்மார்களுக்கும் உரிய பெருமையாகும். அன்னையை நோக்கி ஜெபிப்போம். இறைவனின் தாயும் எங்களின் தாயுமான அன்னையே, துயரும் அழுகையும் நிறைந்த தற்கால சூழலில், அகில உலகம் துன்பத்திற்கும் கவலைக்கும் உள்ளாகியிருக்கிற வேளையில், உமது பாதுகாப்பில் அடைக்கலம் தேடி மடம் விரைந்து வந்துள்ளோம். கன்னிமரியே, கொரோனா தொற்று நோயின் மத்தியில் வாழும் எங்கள் மேல் உமது இரக்கமுள்ள கண்களை திருப்பியரிடும். இந்நோயினால் இறந்தோரை நினைத்து அழுது புலம்பி கலங்கி தவிக்கும் அனைவரையும் தேற்றியரிடும். நோயிற்றிருப்போருக்கு அருகில் இருந்து கவனிக்க முடியாமல் அவர்கள் மேல் அக்கறை கொண்டிருக்கும் அனைவருக்கும் நீர் அருகில் இருந்தரலும். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, பொருளாதாரமும் வேலை வாய்ப்பும் எவ்வாறு அமையுமோ என கலக்கம் அடைந்தோரை நம்பிக்கையால் நிரப்பும். இறைவனின் தாயே, எம் அன்னையே, எம் மாபெரும் துயர் முடிய, எம் வாழ்வில் நம்பிக்கையும் அமைதியும் விடிய, இரக்கத்தின் இறைவனிடம் எமக்காக மன்றாடும். கானாவில் நீர் செய்தது போல நோயுற்றோர் இறந்தோரின் குடும்பங்கள் ஆறுதலும் நம்பிக்கையும் பெற உம் திருமகனிடம் பரிந்து பேசும். பிற உயிர்களை காக்க தங்களது உயிர்களை பணையம் வைத்து பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தன்னார்வ பணிபுரிவோர் ஆகியோரை பாதுகாத்தரிடும். இவர்களுக்கு சக்தியையும் தொடர் நலத்தையும் தந்து இவர்களின் வீரமிகு பணிக்கு உறுதுணையாயிரும். மரியே, துயருவோருக்கு ஆறுதலை, துன்புறும் உம் பிள்ளைகளை அரவணைத்தரலும். இப்பயங்கரமான தொற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டு அமைதியான சூழல் நோக்கி எம் வாழ்வு திரும்ப எல்லாமல்ல இறைவன் தமது அருட்கரத்தை எம்மேல் நீட்ட மன்றாடும். தயமிகு அன்னையே, தஞ்சமே, கண்ணீர் கடவாயில் நின்று உமை நோக்கி கதறி அழுகிறோம். இதோ உம்முடைய அடைக்கலம் தேடி ஓடி வந்துள்ளோம். இப்பேராபத்திலிருந்து எம்மை காத்தருளும். ஆமென். முதல்வனின் தாயே, புதல்வர்கள் பணிந்தோ உதவிட